ஒரு ஆண்குறி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரைக்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அது துவண்டு போகுது, சுருங்கி போகுது. இப்போ இந்த டைப்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஒரு தோராயமாக இவங்களுக்கு நம்ம ஒரு அவுட்லைன் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எரக்டில் டிஸ்ஃபங்க்ஷன், இப்போ இது பேர் ஆண்மை குறைவு, இது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். இதனுடைய காரணிகளை பொறுத்து தான் இதற்கான ஆலோசனையும் சிகிச்சையும் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு பெனிஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முழு வலுவாக திடமாக இருக்கணும்னா, ஆண்குறி தசைகளில் சைக்ளிக் ஜிஎம்பிங்கிற ஒரு கெமிக்கல் ரசாயனம் சுரக்குது. இது வந்து இரத்த ஓட்டங்களில் கலந்து இரத்த நாளங்களை விரிவடை வைத்து ஆண்குறிக்கு உபரியாக இன்னும் அதிகமாக இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ வந்து அதாவது பெனைல் ஆர்டரியில் பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாகிறது மூலமாக பெனிஸில் இருக்கிற ஆண்குறியில் இருக்கிற கார்பஸ் கேவர்னோசம்ங்கிற ஒரு டிஷ்யூ இருக்கு. அந்த டிஷ்யூ முழுக்க முழுக்க ரத்தத்தால் நிரம்ப நிரம்ப இது விரிவடைகிறது. முழுவதுமாக நிரம்பிய பின் விடுபட வழி இல்லாமல் அந்த விரைப்பு நிலைத்து நிற்கிறது. இதன் பேர் தான் எரக்ஷன் சொல்கிறோம். சரி, எரக்ஷன் உருவாயிடுச்சு, ஏன் அப்புறம் ஃபியூ செகண்ட்ஸில் சில பேருக்கு தோண்டிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த எரக்ஷனுக்கான முக்கியமான காரணம் இந்த சைக்ளிக் ஜிஎம்பிங்கிற ஒரு கெமிக்கல். அது இரத்த நாளங்களை விரிவடை வைத்து எரக்ஷனை ஏற்படுத்துது நம்ம சொன்னோம். சில பேருக்கு இந்த சைக்ளிக் ஜிஎம்பிங்கிற ஒரு கெமிக்கல் PDE5 என்கிற என்சைமால் சிதைக்கப்படுகிறது. இதன் காரணமாக உடனே துவண்டு விடுகிறது, சுருங்கி விடுகிறது. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து இந்த PDE5 என்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணி பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி அந்த பெனிஸ்னுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சாக தான் இதற்கு சிகிச்சையாக இருக்க முடியும். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் இதை கம்ப்ளீட்டாக சரி செய்ய முடியும். சில பேருக்கு பெனிஸ்க்கு ஆண்குறியினுடைய இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் ஒரு இயற்கையாகவே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு, முதுகு தண்டுவாரத்தில் அடிபட்டிருக்கலாம், இல்லை ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை கொடுக்கின்ற அந்த பெனைல் ஆர்டரியில் எண்டோத்திலியல் அப்படிங்கிற டிஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன் காரணமாக நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறது தடைபட்டு குறைபாடின் காரணமாக இரத்த ஓட்டம் விரிவடையாமல் உபரியாக இரத்த ஓட்டம் ஆண்குறிக்கு போகாமல் அவங்களுக்கு விரைப்பு செமி எரக்ஷனாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி உள்ள ஒரு பேஷண்ட்ஸுக்கு லாங் டேர்மாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கூட ஒரு சில பேஷண்ட் கேட்டிருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், பீரியட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனில் இருக்கிற வரையில் நல்லாயிருக்கு, அது முடிஞ்சது பிறகு தோண்ட போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய ட்ரை பண்ணுங்க. என்னுடைய ஆப்ஷன் நான் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சில பேருக்கு டயபெட்டிக் எடுக்கிற மாதிரி ஒரு லாங் டேர்மாக இந்த ஃப்ளோவை ஆணுறுப்புக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற சில இயற்கையான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ரி அண்ட் பியூர் ஹெர்ப்ஸ் அவங்க லைஃப் சில பேருக்கு லைஃப் லாங் கூட எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க இதை எடுக்கலைன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் என்னுடைய ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு, அவர் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கில் போயிட்டு அது ஷாக் வேவ் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 15 சிட்டிங்ஸ் வரைக்கும் கூட போனேன், அந்த நேரத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண, அவர் ஆக்சுவலாக இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலை, அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஏறக்குறைய ஒரு லாங் டேர்ம் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே பேஷண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க 9578977371 என்கிற வாட்ஸ்அப்பு தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ.